ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் தி மாமி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குழந்தைங்களுக்கு வந்து கீரையை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்ன மாதிரி கீரைகள் கொடுக்கலாம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். கீரையில் வந்து ரொம்ப ரிச்சாக ஃபாலேட் இருக்குது, அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் கே இருக்குது, அண்ட் நிறைய டயட்ரி ஃபைபர் இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போலேருந்து கீரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமா எப்போ வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த ஏஜ்லனாலும் ஒன் இயர், ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் எப்போ வேணாலும் தயவு செஞ்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் 7-8 மாதத்துலேயே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இனிஷியலாக கீரைகள் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது அப்படி இல்லை. நிறைய ஃபைபர் இருக்குது. நீங்கள் வந்து கடைஞ்சு நல்ல ஒரு பருப்போடு சேர்த்து நல்லா வேக வச்சு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதே வந்து ஒரு 7-8 மந்த்ஸ்லேயே நல்லா மேஷ் பண்ணி அப்படிலாம் கொடுக்க ஆரம்பிச்சு லேட்டர் அவங்களுக்கு வந்து அந்த நாரே வந்து அவங்களுக்கு ரொம்ப மேஷ் பண்ணாமே அவங்க வந்து மென்று முழுங்கிறதுக்கு கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் அரைச்சி பியூரி பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. கீரையோட நம்ம சமைக்கும் போது முக்கியமாக அந்த காலத்துலேருந்தே நமக்கு வந்து இது அழகாக வந்து ஒரு ரெடி பண்ணி ரெசிபியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து முக்கியமாக வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் எதுக்காக சேர்க்குறாங்கன்னா அதெல்லாம் விட்டமின் சி ரிச். ஸோ கீரையில் இருக்கக்கூடிய அயன் வந்து நல்ல உடம்பில் வந்து அப்சார்ப் ஆகணும் அப்படின்னா இந்த விட்டமின் சி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த ரெசிபியை நம்ம வந்து டெஃபினெட்லி ஃபாலோ பண்ணணும் குழந்தைங்களுக்கு, எஸ்பெஷலி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே இது ரொம்ப முக்கியம். கீரை வகையிலே வந்து அயன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, ஆல்மோஸ்ட் 38 mg இருக்கிற அளவுக்கு இருக்கிறது வந்து அமரந்த் கீரை வகைகள் அப்படின்னு இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை இந்த வகைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி அயன் கண்டென்ட் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்த கீரை வகைகளில் எதுலலாம் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்திக்கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் அதே அந்த அமரந்த் வகைகள் நம்ம முளைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுலேயுமே ரொம்ப கால்சியமும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ காலிஃப்ளவர்லேயும் கால்சியம் ஜாஸ்தி இருக்குது, நம்மளோட வெறும் கொத்தமல்லியில் வந்து கால்சியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இல்லைனா க்ரீன்ஸ் இந்த மாதிரி இலை வகைகள் இதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அயன் கால்சியம்லாம் தானாகவே வந்து சேர்ந்துடும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் நம்ம நான் கொடுத்துருந்த அந்த அளவுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டம்ளர் பாலோ இல்லை ஒரு பால் ப்ராடக்டோ இதெல்லாம் விட இந்த ஜாஸ்தி அவ்வளோ எம்ஜி கால்சியம் வந்து அதில் இருக்குது. ஸோ ஒரு வாரத்தில் 2 தடவையாவது நம்ம வந்து ஒரு கீரை வகைகள், 2 கீரை வகைகளை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. எந்த கீரைனாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக, உங்களுக்கு லோக்கலி அவைலபிள், நீங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிடக்கூடிய, ஈஸியாக கிடைக்கக்கூடிய எந்த கீரைகள்னாலும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, அவங்களுக்கும் அந்த சீக்கிரமாக பழகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க முருங்கைக்கீரைலாம் கொடுக்கலாமா, முருங்கைக்கீரைலாம் குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்களோட பாண்டிச்சேரி ட்ரைனிங்கில் வந்து கவனித்தது என்னென்னா, பாண்டிச்சேரியில் ஒரு அன்றாட எல்லாரும் சாப்பிட்றது வந்து ஒரு முருங்கைக்கீரை வகை தான். ஸோ அப்போ அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே முருங்கைக்கீரையெல்லாம் கொடுத்து பழகியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்தந்த இடத்துல ஈஸியாக எது நம்மளுக்கு கிடைக்குதோ நம்ம ஃபேமிலியாக சாப்பிட்றோமோ அது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு கீரை வகைகளாக கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம வந்து கீரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி கீரைகள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் எங்களை நம்ம ஃபேஸ்புக் குரூப்பை ஜாயின் பண்ணி நிறைய மதர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.